ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான ப்ரொக்கோலி பட்டர் ஃப்ரை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு இது ஃப்ரை, இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே அதில் நான் ஜீரகம் சேர்க்குறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சதும் அதில் நான் 4-5 பல் பூண்டை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்லிக் வந்து எப்போவுமே ப்ரொக்கோலி பண்ணும்போது போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கார்லிக்கை வந்து லைட்டாக ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கார்லிக் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 மீடியம் சைஸு ப்ரொக்கோலி தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப நல்லது ப்ரொக்கோலி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொடுங்க. அடிக்கடி வந்து எப்போல்லாம் உங்களுக்கு ப்ரொக்கோலி வாங்க முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமானோன்னா 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உரப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஏன்னா இதில் பெப்பர் பவுடரும் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன். ப்ரொக்கோலி வந்து நீங்கள் லைட்டாக ஸ்டீம் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உப்பு பெப்பர் போட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பட்டர் போட்டு தான் வந்து இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க போகிறேன். லைட்டாக அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ப்ரொக்கோலியை. ப்ரொக்கோலியை நல்லா இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரொக்கோலி சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ப்ரொக்கோலி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அடிக்கடி எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதேமாதிரி பட்டர் கார்லிக் போட்டு நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ அதை கவர் பண்ணி 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். க்ரஷ் பெப்பர் தான் நான் சேர்க்க போகிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் பட்டர், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அதில் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ் கூடையோ சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்லாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ நாள் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.